வணக்கம். நம்ம ராகுகேது பயிற்சியில் வந்து தொடர்ந்து பார்த்து வந்துட்டுருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ சிம்ம ராசி லக்கணத்துக்கான ராகுகேது பயிற்சியோட பலன்களை பார்ப்போம். சிம்ம ராசினாலே அவங்க எப்பயுமே ஒரு கெத்தான ஆள், சிம்மம் சிங்கம் மாரி காட்டுக்கு ராஜா மாரி இருக்கிற ஆளுங்கள். அவங்களுக்கான பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்மளும் ஒரு சிங்க ராஜாட்ட பலன்கள் கேட்போம். நான் அந்த சிம்ம ராசி லக்கணத்துக்கான ராகுகேது பயிற்சி பலன்கள் சொல்லுங்கள். சிம்மம் அப்படின்னா நரசிம்மர் அப்படின்னு அர்த்தம், சிங்கம்னு அர்த்தம். எல்லாத்துலேயும் தான் தான் ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. தலைமை பண்பு, லீடர்ஷிப் குவாலிட்டி, அதே மாதிரி ஒரு டீம் ஒர்க், அதில் வந்து தனித்துவமாக தெரியக்கூடியவர்கள். அரசியல், அரசு அதிகாரிகள், அரசு சார்ந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடியவர்கள், முதலாளித்துவத்தை குறிக்கக்கூடியது இந்த சிம்ம ராசி, சிம்ம லக்னம் இது மாதிரியானது. ஏன்னா அதில் தான் வந்து பூர நட்சத்திரம் வருது, சுக்கரனோட நட்சத்திரம், அப்புறம் கேதுவோட நட்சத்திரம் மகமும் வரும், அடுத்ததாக உத்திர நட்சத்திரமும் வரக்கூடியது. உத்திரமும் அவரோட சுய நட்சத்திரம். டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி இப்படி பார்த்திங்கன்னா மகம் உத்திரம் பூரம் அப்படிங்கிறது, மகம்ங்கிறது சந்திரசாபப்பட்ட நட்சத்திரமும், பூரம் அப்படிங்கிறது செவ்வாய் சாபப்பட்ட நட்சத்திரமாகவும், உத்திரம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புதன் சாபப்பட்ட நட்சத்திரமாகவும் இருக்கும். சிம்மராசிக்கு நேர் எதிராக ஏழாம் வீடு சனியோட வீடு. சிம்மத்துக்கும் சனிக்கும் ஆகவே ஆகாது, அதாவது சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது. அதனால தான் வந்து சிம்ம ராசி சிம்ம லக்னமாக இருந்தால் அவங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புல ஒரு வீடு இருந்ததுன்னா அதோட முடிஞ்சது இவங்க கதை. எப்போவுமே அவங்க வீட்டுக்கு எதிரில் காலியாக இருக்கணும். அப்படி ஏதாவது இருந்தாங்கன்னா இவங்க கொஞ்சம் ஹைட்டாக இருக்கணும். இவங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்காங்க, எதிர் வீட்டில் கீழ் வீட்டில் இருக்காங்கன்னா இவங்க வளர்ச்சி அடைவாங்க. இவங்களை விட அவங்க செகண்ட் ஃப்ளோரில் இருக்காங்கன்னா இவங்க வளர்ச்சி டம்மி ஆகிடுவாங்க. இது ரொம்ப மிக முக்கியமானது. இது வாஸ்துலேயும் சரி, இயற்கையாகவே சிம்மத்துக்கு ஏழாம் இடத்தில் எப்பொழுதுமே வந்து காலியாக இருக்கிற மாதிரி வைத்துக்கொள்வது தான் ரொம்ப நல்லது. அரசு முத்திரை, அரசு சார்ந்த விஷயங்கள், லோகோ அப்படிங்கிறது சிங்க முகத்துடன் இருக்கக்கூடியது, இது எல்லாமே சிம்மம். காடுகளை குறிக்கக்கூடியது, திருவண்ணாமலையை குறிக்கக்கூடியது, சிங்கப்பூரை குறிக்கக்கூடியது. அதனால தான் சிங்கப்பூரோட லோகோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிங்க முகத்தோடு இருக்கும். சனி பகவான் கோச்சாரத்தில் அந்த சிம்மத்தை பார்ப்பதால் தான் அரசியலில் நிறைய மாறகங்கள் ஏற்படுறது, அரசியலில் அதிரி புதிரியான சம்பவங்கள் ஏற்படுறது, ஜெயிலுக்கு போகிறது, நிறைய வழக்குகளை சந்திப்பது, இது மாதிரி அரசு சம்பந்தப்பட்ட நபர்கள் ஊழல்களில் மாற்றுறது, இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் அந்த சனியின் ஏழாம் பார்வை இப்பொழுது கோச்சாரத்தில் விழுவதனால்தான். ஸோ இந்த காலகட்டத்தில் ராகுகேது பயிற்சி இவர்களுக்கு வந்து ரெண்டாம் இடமாகவும், சிம்மத்திலேருந்து கன்னிக்கு கேது வர்றார், அதுக்கப்புறம் எட்டாம் இடத்துல ராகு வர்றார். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஜென்ரல் ப்ரொடிக்ஷன்ஸில் 2-8 ராகுகேது வந்தாலே முதலுக்கே மோசம் அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம்தான். அந்த இடத்துல வேறு எந்த கிரகங்கள் இருக்குங்கிறத பொறுத்து இருக்குது. ரெண்டுலேயே குரு இருந்ததே இவர்களுக்கு அப்படின்னா கடன் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். ரெண்டில் சூரியன் இருந்ததுன்னா அதுவும் ஒரு பிரச்சனை தான், சந்திரன் இருந்தாலும் அதுவும் ஒரு பிரச்சனை தான். லக்னத்துக்கு சொல்கிறேன், சிம்மத்துக்கு சந்திரன் வந்து சிம்மத்தில் தான் இருக்கும். சிம்ம லக்னமாக இருந்து அவங்க கன்னிராசியாக இருந்தாங்க அப்படின்னா சந்திரன் ரெண்டில் இருக்கும். இதுவே ராகு குரு அப்படிங்கிற மாதிரி எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு குருவோடு சேர்ந்துருந்துன்னா பணத்தை இழக்கக்கூடிய சோதனையான காலகட்டத்தை எல்லாம் சந்திக்க வேண்டியது மாதிரி வந்துவிடும். ஸோ இதெல்லாம் ஜென்ரலான விஷயம். நம்ம இப்போ டேரட் கார்டில் ஒரு 12 கார்டு எடுங்க, இதில் ஒரு 6 கார்டு எடுங்க, அதில் ஒரு 6 கார்டு எடுங்க. மொத்தம் வந்து 12 கார்டில் 1, 2, 3, 4, 5, 6 கார்டு பாசிட்டிவ். 9 நாணயங்கள் நேராக வந்துள்ளது. பண வரவு நன்றாக இருக்கும். மிகுந்த செல்வாக்கோடு வாழ்வார்கள். பணபலம் மிக்கவர்கள், பதவி பலம் மிக்கவர்கள் செல்வச் செழிப்பை அனுபவிப்பார்கள். திருமண பாக்கியம் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய சூழ்நிலை. ஏன்னா 2-8 ராகுகேது வந்து எப்படிங்க திருமணம் நடக்கும் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. ராகுகேது நல்லதையும் செய்வார்கள். கெடுதலான இடங்களில் இருந்தாலும் அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு நல்ல கிரகங்கள் இருந்தது, சுக்கரன் மீது ராகு போச்சுன்னா கல்யாணம் ஆயிரும் அந்த காலகட்டத்தில்.
அதை மாதிரி ஒரு ரெண்டாம் இடத்துல கேது போகுது அப்படின்னா மன வாழ்க்கை கொடுக்கக்கூடிய எதையும் யோகத்தையும் தரக்கூடியதாக இருப்பார். எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அந்த இடத்துல இருந்து நல்ல இடத்த பார்க்கறதுனால ஒரு நல்ல சூழ்நிலைகள் ஏற்படும். ஏன்னா வந்திருக்கக்கூடிய கார்டு இருக்கிறதுல வந்து பெஸ்டான கார்ட்ஸ் எல்லாமே இவங்களுக்கு வந்திருக்கு. உலகம் வந்திருக்கு, புதிய உலகம் இவர்களுக்கு கிடைக்கும். துறவி வெளிச்சத்துக்கு காமிக்கக்கூடியது துறவி ரெண்டாவது கடை வந்திருக்குது. அப்போ இவர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டி கிடைப்பார்கள், நல்ல விதமான தெய்வ தரிசனங்கள் கிடைக்கும், பணிச்சுமைகள் எல்லாமே குறைந்து பதவி பட்டம் வருவது, அதிர்ஷ்டம் அடிப்பது, ப்ரொமோஷன் கிடைப்பது, இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது, பணவரவு நன்றாக இருக்கும். உலகம் கார்டு வந்ததுனாலே நான்கு பக்கமும் இங்கே சிங்கம் வந்துடுது, சிம்மத்துக்கே சிங்கம் வந்திருக்கின்றது, கழுகு வந்திருக்கின்றது. இதெல்லாமே வந்து இவர்களுக்கு இந்த ராகிது பயிற்சி நன்மையும் தரக்கூடியதாக இருக்கும். ஜென்ரல் ப்ரொடிக்ஷன்ஸில் சில கெடுதலான சம்பவங்களை கொடுத்தாலும் இன்டெப்த்தாக பார்க்கும்போது சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்கு இந்த ராகிது பயிற்சி மிக சூட்சமமான அதிர்ஷ்டத்தை வழங்கக்கூடியதாக இருக்கும். வெற்றியை குறிக்கக்கூடிய ஆறு செங்கோள்களுடன் ஒரு தலைமை பொறுப்புக்கு வரக்கூடியதும் கிடைக்கும். நிறைய பேர் இப்போ இந்த பீரியடில் வந்து எலெக்ஷனில் வந்து நின்று தோற்கக்கூடியவர்களும் இருப்பார்கள், ஜெயிக்கக்கூடியவர்களும் இருப்பார்கள். தேர்தலில் வந்து இப்போ 2024 தேர்தல் வரப்போகுது, எம்பி எலெக்ஷன் அதுக்கெல்லாம் நிற்பார்கள். அதில் தோல்வி அடையக்கூடியவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள், அதே போல் வெற்றியாளர்களாகவும் இருப்பார்கள். இவர்களுக்கு துரோகிகள் நிறைய கூட இருப்பாங்க. இந்த முதல்ல இந்த துரோகிகளை இந்த பீரியட்லேருந்து இவர்கள் அடையாளம் கண்டுகொள்வார்கள். அவர்களை முதலில் நீக்கிவிட்டாலே அவர்களுக்கு பிரச்சனைகள் நீங்கிவிடும். அதே போல் மூன்று சிங்கங்கள் தலைகீழாக வந்திருக்குது. எடுத்தவங்க ஒத்தன் இந்த காரியத்தையும் செஞ்சிடக்கூடாது, அதைட்டு நிறையா சூழ்நிலைக்கு கைதிகளாக மாறக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதிர்ஷ்ட சக்கரம் வந்துள்ளது உங்களுக்கு மேஜர் இருக்கனால மூணு கார்டு வந்திருக்குது. அப்போ அதிர்ஷ்ட சக்கரம் வந்திருக்குதுன்னா அதிர்ஷ்டமான சூழ்நிலைகள், குழந்தை பாக்கியம், திருமணம், வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, மனை வாங்குறது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஏற்படும். பெண்களால் யோகம், மூன்று கோப்பைகள் பெண்கள் வந்திருக்கின்றார்கள் அப்படின்னா சுபம், சுபமஸ்து, பணமஸ்து, சௌபாகியமஸ்துன்னு அர்த்தம். எல்லாம் ஓகே. அந்த கார்டு என்ன, அது நான் எடுத்துக்கணுமா? வரிசையாக போங்க. மெஜீசியன் கார்டு தலையிலாக போயிருக்குன்னா நான் என்ற ஆணவம், கர்வம், திமிர், இதனால் சில வாய்ப்புகளை இழப்பார்கள். சில நேரங்களில் கௌரவ பாதிப்புகள் ஏற்படும், அவமானப்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும், அசிங்கப்படப்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும், நிறையா பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். ஏன்னா அதுக்கடுத்த கடை அந்த மாதிரி தான் இருக்குது. நாலஞ்சு பேர் சேர்ந்து சண்டை கட்டிக்கிறாங்க, அப்போது வாய் தகராறு, குடும்பத் தகராறு, சமூகத்தில் சண்டை சற்றுகள் உள்ளது, குடும்பத்தில் தகராறு, பெண்களால் பிரச்சனை, ஆண்களால் பிரச்சனைங்கிற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வரும். கவனமாக இருக்கணும். மாணவர்கள் மிக முக்கியமாக கவனமாக இருக்கணும். பரீட்சையில் வந்து கவனமாக தேர்வு எழுதும்போது கண்டிப்பாக நரசிம்மரை வழிபட்டு விட்டு தேர்வு எழுதுங்கள். அரசனின் நாணயம் தலைகீழாக போயிருக்குது. பணத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் எங்கள் காலகட்டத்தில் நடக்கும், கவனமாக இருங்கள். அதே மாதிரி வண்டி வாகனத்தை சொல்லும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் போகக்கூடாது. டிடிஏ பாசன் மாதிரி எங்கேயா போய் இடித்து விழுந்து அதுக்கப்புறம் லைசன்ஸு கேன்சல் ஆகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் அவருக்கு தான் ஏற்பட்டதுன்னு இல்லை, நமக்கும் அது மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஸோ மொத்தத்தில் ப்ளஸ் கார்ட்ஸ் அதிகமாக இருக்குது, நெகட்டிவ் கார்ட்ஸ்னால் ரொம்ப குறைவு தான். முக்கியமாக சண்டைகளில் கலந்து கொள்ளக்கூடாது, யாரையும் எடுத்தறிஞ்சு பேசக்கூடாது, கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும், சூரிய நமஸ்காரம் பண்ண வேண்டும், ஆதித்ய கிருதயத்தை படிக்க வேண்டும், அளவாக பேசணும், மௌன விரதம் இருக்கணும், சனிக்கிழமையில் விரதம் இருக்கணும், எந்த காரணத்தை கொண்டும் யாரையும் தரக்குறைவாக நடத்திவிடக்கூடாது, பேசிவிடக்கூடாது, எடுத்தறிந்து பேசக்கூடாது. முக்கியமாக கணமனைவியுடைய கருத்து வேறுபாடு வருவதற்கும் கோட்டுகேசு வில்லங்கத்தை சந்திப்பதற்குமே ஒரு சில பேருக்கு வாய்ப்புகள் வரும், கவனமாக இருங்க. இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்மர், லட்சுமி நரசிம்மர், ஐயப்பன், ஸ்ரீமன் நாராயணன், விநாயகர், பாலதண்டாயுதபாணி. அதே போல் அழகு குத்துதல், குன்றம் இறங்குது, அக்னி சட்டி எடுக்கிறது, இது மாதிரியான விஷயங்களை இவர்கள் செய்து கொள்ளலாம். அங்க பிரச்சனம் ஆண்கள் செய்யுங்கள். ஃப்ளவர் மெடிசினில் பார்த்தீங்கன்னா ரெட் செஸ்ட்னட் பட், அதுக்கப்புறம் மஸ்டர்ட், கார்ஸ், ஈல்லம், கிரேப், ஆப்பிள், இதை எடுத்துக்கணும். சுவிட்ச்வேர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கட், கிளியர், கேன்சல், இந்த சுவிட்ச்வேர்டை இவர்களுக்கு வந்து 18 மாதமும் 24 மணி நேரமும் தேவைப்படும். அதை வந்து ஒழுங்காக ஃபாலோ பண்ணாங்கன்னா பிரச்சனைகளை கட் பண்ணி, கிளியர் பண்ணி, கேன்சல் பண்ணி வெற்றியை நோக்கிய பயணம் ஏற்படலாம்.
படங்களில் பார்த்தாங்கன்னா மன்னாதி மன்னன், நாடோடி மன்னன், மன்னன், தேசிங்கு ராஜா, ராஜாதி ராஜா, ராஜா கையை வச்சா இது ராங்காக போகிறதில்லை, இந்த பாட்டெல்லாம் கேட்கணும். ராஜா ராஜாதி ராஜன் என்ற ராஜா, இந்த பாட்டெல்லாம் கேட்கணும். இது மாதிரி முதல்வன் படம் பார்க்குறது, அரசியல்வாதிகள் சம்மந்தப்பட்ட படங்களாக பார்க்குறது, அரசு சம்மந்தப்பட்ட படங்களாக பார்க்குறது, அறம் அப்படிங்கிற நயன்தாரா நடித்த படம் பார்க்குறது, இதெல்லாம் வந்து அவர்களுக்கு வந்து, ஏன்னா கலெக்டருங்கிறது சூரியன், கவர்னருங்கிறது சூரியன், முதல்வருங்கிறது சூரியன், அரசுங்கிறது சூரியன், அரசு அதிகாரிகள் சூரியன், மூத்த பையன் சூரியன், மாமனார் சூரியன், அப்பா சூரியன், கௌரவம் சூரியன். இதுக்கெல்லாம் தான் இந்த விஷயங்களை செய்யும்போது, இதை பார்க்கும்போது இது ப்ளஸ் ஆகும், மைனஸு ப்ளஸ் ஆகும், ப்ளஸ்ஸு மைனஸை சப்ரஸ் பண்ணி நம்மளை இன்னும் தூக்கி கொடுக்கக்கூடியதாக வேலை செய்யும். எழுத வேண்டிய எண்கள் 2132 5874. இந்த எண்களை வந்து ரெட் கலர் பெண்ணில் எழுதணும். ஆரஞ்சு வர்ண உடையை அதிகமாக பயன்படுத்த வேண்டும். கருப்பு நிறத்தை இவர்கள் பயன்படுத்தி விடவே கூடாது, இது காலத்துக்கும் பயன்படுத்தக்கூடாது. அதே போல் இவர்கள் வந்து பிங்க், பச்சை, அதுக்கடுத்து ப்ளூ, ப்ளூலையே லைட் ப்ளூ தான் பயன்படுத்தணும், டார்க் ப்ளூ பயன்படுத்தக்கூடாது. இந்த மாதிரியான வர்ணங்களை இவர்கள் இந்த காலகட்டத்தில் பயன்படுத்தலாம், அவர்களுக்கு சிறப்பாக வேலை செய்யும். ஏஞ்சல் கார்ட்ஸ் எடுத்து பாருங்கள். ஃபைவ் ஆஃப் மைக்கேல், ஆர்ச்சேஞ்சல் மைக்கேலே சிம்மத்துக்கு வந்திருக்குன்னா, மைக்கேல் கார்டு வந்து அப்போலோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சூரிய கார்டு தான், மைக்கேலுங்கிறதே வந்து சூரியன் தான். தி சிச்சுவேஷன் டஸ் நாட் சர்வ் யூ, ரிலீஸ் யுவர் அட்டாச்மெண்ட் டு த அவுட்கம், கன்சிடர் டேக்கிங் ஏ மோர் அப்லிஃப்டிங் அப்ரோச். இன்னும் நீ நிறைய பெரிய இடங்களுக்கு செல்ல வேண்டும், இந்த சிச்சுவேஷனை மாற்றக்கூடிய சூழ்நிலைகளை நீயே உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்படியே வந்து போட்டது போட்டபடி இருக்கக்கூடாது, சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது, சுறுசுறுப்பாக இயங்க வேண்டும். சூரியநாயர் கோயிலுக்கு இவர்கள் கண்டிப்பாக சென்று வர வேண்டும். தலைநாயர் கோயிலுக்கு செல்ல வேண்டும். பாஸ்கர சேத்திரத்துக்கு செல்ல வேண்டும். பாஸ்கர், தினகர், திவாகர், இப்படி இந்த மாதிரி ரன் அப்படிங்கிற பெயரில் முடிகிறக்கூடிய பெயர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். யார்ட்டையும் பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க, அதுதான் இந்த கார்டு சொல்கிறது. சாய்பாபா கார்டு எடுங்க. ஆன்மீக பயணம் மேற்கொள்ள வேண்டும். இப்போ தான் நான் சொன்னேன் சூரியனார் கோயிலில் போகணும்னு. உனது பயணத்தின் வழி உனக்கு தெரிவிக்கப்படும், ஆனால் அப்பயணத்தை நீ தன்னந்தனியாகவே மேற்கொள்ள வேண்டும். அப்போ வந்து கூட யாரெல்லாம் வரமாட்டாங்க. சிம்மம்னாலே தனித்துவம் தான், ஒரு ராஜா தான், ராஜா தான் மற்றவங்களுக்கு வழி காமிப்பார். அவர் யாரையும் 10 பேரை கூப்பிட்டுட்டு போகிறது கிடையாது, அவரை நோக்கி பின்னாடி 4 பேர் வருவாங்க. ஸோ தலைவனாகக்கூடிய அமைப்பு, அப்பொழுது நீ நிறைய ஆன்மீக பயணம் ஏற்பட வேண்டும். 274 சிவாலயங்களுக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த குறிக்கோளுடன், உயர்ந்த எண்ணங்களுடன் சென்று பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவு மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். பாடல் பெற்ற சிவாலயங்களுக்கெல்லாம் போகணும்னு ஒரு அடிக்கோளிட்டு சென்று பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய இடத்திற்கு கண்டிப்பாக செல்வீர்கள். மிக்க நன்றிங்கன்னா, இப்போ சிம்மராசி லக்கணத்துக்கு அப்பன்னு சொன்னீங்க, அந்த சிம்மராசி லக்கணத்து நேர்கள் வந்து அது என்ன பின்பற்றணும், பாடல்கள்லேருந்து படத்துலேருந்து ட்ரெஸ் கோடு முகன்னு சொல்லியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். முக்கியமாக பேச வேண்டிய இடத்தில் பேசி மற்ற இடத்துக்கு மௌனம் காப்பதே உங்களுக்கு சிறந்தது இந்த காலகட்டங்கள்ங்கிறது அண்ணன் சொல்லியிருக்கிறாங்க. காடு எல்லாமே நல்ல காடு நிறையா வந்திருந்தாலும் நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. அதனால் நண்பர்களிடமும் உறவினரிடத்துலேயும் அதுமாதிரி அலுவலகத்திலையும் நம்ம வேலை செய்கிற இடத்துலையுமே அமைதி காப்பது, தேவையான இடத்துல பேசிட்டு மற்ற இடத்துல அமைதியாக இருக்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் நம்ம ஜெயிச்சு போகிறதுக்கான விஷயங்கள் நிறையா இருக்கும். அதுமாரி சிவாலயங்களுக்கு அதிகம் செல்வது, சூரிய நமஸ்காரம் பண்ணுறது, இதுமாரி விஷயம் சொல்லியிருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணுவோம். நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. அதனால் நீங்கள் வந்து இதை கண்டினியூவாக செஞ்சிட்ருக்கிறப்ப இந்த ராகுகேது பயிற்சியானது உங்களுக்கு நன்மை தரும் பயிற்சியாகவே அமையும் என்று நாங்கள் நம்புகிறோம். மிக்க நன்றிங்கண்ணா. அதே மாதிரி நம்ம 63 நாயன்மார்கள் வந்து நம்மளோட சேனல்லையும் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் அதை வந்து பேசி நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம், அந்த பாக்கியம் எங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுத்துருக்கு. சார் வந்து நிறைய பேருக்கு வந்து 63 நாயன்மார்கள் வந்து படிக்க சொல்லுவாங்க. ஏன்னா 63னாலே 369 அப்படின்னு வந்துடுது. 369ல தான் வந்து இந்த உலகம், இந்த பிரபஞ்சம், நாம் எல்லாருமே இயங்கிக்கிட்டு இருக்கோம். அது நம்மளோட வீடியோலையும் நான் உங்களுக்காக சொல்லியிருக்கேன். ஸோ 63 நாயன்மார்களில் ஒரு நாயன்மார்களை வந்து டெய்லியும்
ஒரு ஒரு நாயன்மார்களை வந்து நீங்கள் படித்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா அது எல்லாமே ஒரு பக்கம்தான். அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி பாடல் பெற்ற தலங்களுக்கு போகும்போது அந்த சிவாலயங்களில் எல்லா இடத்துலையுமே நாயன்மார்கள் இருப்பாங்க. நம்மளோட முத்திரை பதித்த சரவணன் அண்ணா சொன்ன மாதிரி நாயன்மார்களுக்கும் வந்து பூ வாங்கி கொடுக்கறது, அவங்களுக்கும் அபிஷேகத்துக்கு கொடுக்கறது, அவங்களுக்கு துணிகள் வந்து வாங்கி கொடுக்கறது, ஒரு அகர்வத்தி வாங்கி கொடுக்கறது. நீங்கள் எப்பெல்லாம் சிவாலயங்களுக்கு போகிறீங்களோ, நம்ம எப்படி நந்தி தேவரை வந்து வணங்குறோமோ அதே மாதிரி தான் வந்து பரிவார தேவதைகளை வணங்குறோமோ அதே மாதிரி நாயன்மார்களை வணங்கும் போதும் நமக்கு வந்து ஏற்றங்கள் வந்து நிறைய நடக்கும். நமக்கு வழித்துணையாகவே வருவாங்க. நம்ம ஏதோ ஒரு இடத்துக்கு போகணும், நமக்கு ஒரு விஷயம் முடியும்னா அவங்களாவே வந்து மனித ரூபத்தில் வந்து நமக்கு அதை வந்து செஞ்சு கொடுப்பாங்க. நம்ம அவங்க மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை ரொம்ப முக்கியம். சகிப்புத்தன்மை எப்பயுமே எங்களோட குருநாதர் திரு நற்பவி நம்பிராஜன் சார் கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், ரொம்பவும் பொறுமையாக இருக்கணும், சகிப்புத்தன்மை இருக்கணும். இது ரெண்டும் வந்து அடிக்கடி வந்து எனக்கு வந்து அடிக்கடி குருநாதர் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத இடத்துக்கு சிம்மாசனத்தில் உட்காருவீங்க அப்படின்னு எனக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதை தான் நான் சிம்மராசி நேயர்களுக்கும் சொல்கிறேன்னா, நம்ம இந்த காலகட்டத்தில் வந்து அமைதியாக இருக்கணும், அமைதியை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கடைபிடிக்கும் போது நாயன்மார்களோட கதைகளை டெய்லியும் அட்லீஸ்ட் ஒரு பேஜ் தான் அது, அந்த ஒரு ஒரு பேஜ் நம்ம படிக்கலாம். அதே மாதிரி வந்து பதிகங்கள் சாரை வந்து ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேருக்கு தெரியும். பதிகங்கள் வந்து நம்ம எப்பெல்லாம் பதிகங்களை எடுத்து நம்ம பாட ஆரம்பிக்கிறோமோ மூடின கதவுகள் வந்து திறக்கப்படும் அப்படிங்கிறது தான் சாரோட அடிக்கடி வந்து முகநூல்லையும் சரி நிறைய சோஷியல் இதுலேயும் அவேர்னஸ்லேயும் வந்து அவங்க சார் வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க, பதிவு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதை பின்பற்றவங்களும் பார்ப்பாங்க, நேர்களும் நீங்கள் போய் பார்த்தீங்கனாலும் அதுலேயும் இருக்கும். கதவுகள் வந்து திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும்ங்கிறது தானே கடவுளோட சூட்சமமே. அப்போது நம்பிக்கையோடு நம்ம வந்து அவரோட கால்களை வந்து சரணாகதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு எல்லாமே வந்து சாதகம் தாங்க. ஸோ வந்து பதிகங்கள் எடுத்து படிக்க ஆரம்பிங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நிறைய பாடல் பதிகங்கள் இருக்குது. இப்போ வந்து நமக்கு வந்து காசு நிறைய வரணும், நமக்கு வந்து வேலையில் ஒரு ஸ்திரத்தன்மை வேணும், ப்ரொமோஷன்ஸ் வேணும் அப்படின்னா அதுக்கு உண்டான பதிகங்கள் இருக்குது நிறைய. நீங்கள் நம்மளோட வீடியோஸில் பார்த்தீங்க, கண்டினியூவாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கும் தெரியும் நிறைய பதிகங்கள் பற்றி, நாயன்மார்கள் பற்றியும் நம்ம பேசியிருப்போம். நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட சக்கரமே வந்து சார் எடுத்து காமிச்ச கார்டில் வந்திருக்கு அப்படின்னும்போது அதிர்ஷ்டம் நம்ம பக்கத்தில் இருக்குது, சிங்கமாக இருக்கும், அதிர்ஷ்டமாக இருக்கும் அப்படின்னும்போது பேச்சை மட்டும்தான் இந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் அமைதி காத்துக்கணும் நம்ம. ஸோ ப்ரொமோஷன்ஸும் நிறைய இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கு. பெண்களால் சுபம் அப்படின்னு சார் வந்து சொல்லியிருக்காங்க. காடு நமக்கு அப்படி தான் வந்திருக்கு, மூன்று கோப்பைகள், மூன்று பெண்கள் வந்து மூன்று கோப்பைகள் ஏந்தின மாதிரி. கோப்பைனால என்ன, இப்போ நடந்துக்கிட்டு இருக்க கிரிக்கெட்டில் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம், கப்பு யார் வின் பண்ண போகிறா, கப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு கப்பே வந்திருக்குன்னும் போது ரொம்ப பாசிட்டிவாக தான் இருக்கும் இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு. கண்டிப்பாக அதே மாதிரி சித்தர்கள் வழிபாட்டில் நீங்கள் வந்து கண்டிப்பாக எந்த மாதிரியான சித்தர்கள் வழிபடணும்னா திருவண்ணாமலையை கெட்டியாக பிடிச்சிக்கணும். அங்கே இருக்கக்கூடிய அனைத்து சித்தர்களையும் சிம்மராசி சிம்மலக்னக்காரர்கள் வந்து தொடர்ந்து வழிபட்டார்கள் என்றாலும் சித்தர்கள் வழிபாடு என்பது இவர்களுக்கு மிக முக்கியமானது. ஏன்னா வந்து இவர்களுக்கு பொதுவாகவே வந்து கௌரவம் கௌரவம் என்று தன் வாழ்க்கையில் கௌரவத்திற்காக நிறைய விஷயங்களை இழப்பார்கள். அதாவது கஷ்டப்பட்டால் கூட வெளியில் சொல்லாமல் இருக்கிறது, கடன் வாங்கிட்டு வட்டிக்கு வாங்கிட்டு அது வெளியில் தெரிஞ்சால் அசிங்கமாயிருமோன்ட்டு அதுக்காக நிறைய கடனை வாங்கக்கூடிய சூழ்நிலைகளை எல்லாம் இவர்களே உருவாக்கிவார். அது மாதிரி நாம் கஷ்டப்படுறோன்னு சொன்னால் நம்மளை பார்த்து ஒருத்தவங்க இறக்கப்பட்டால் அவங்களுக்கு அது பிடிக்காது, அதனால் ஒரு கோபம் வரும். அப்படிப்பட்ட நபர்கள் தான் இந்த சிம்மராசி சிம்மலக்னத்துக்காரர்கள். அதற்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஜீவசமாதி வழிபாடு முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டும். குணங்குடி மஸ்தான் ஜீவசமாதி திருவொற்றியூரிலும் அதே போல் பட்டணத்தார் கோயிலுக்கும் அடிக்கடி சொல்லுங்கள். அப்பர் சிவசமாதி அதுக்கும் போங்க. மலையாள மௌனபுரு அப்படிங்கிற ஜீவசமாதி திருவொற்றியூரில் இருக்குது, அதுக்கெல்லாம் போங்க. திருவொற்றியூர் ரொம்ப மிக முக்கியம். சென்னையில் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக திருவொற்றியூர் செல்ல வேண்டும். அதே போல் உங்களுக்கு வந்து திருவான்மியூரில் இருக்கக்கூடிய சக்கரையம்மா ஜீவசமாதி கண்டிப்பாக நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம். உங்களுக்கு ஏழாம் இடம் சனி பகவானுடைய வீடாக இருப்பதால்
ஜீவசமாதி வழிபாடு செய்தீர்கள் என்றால் அந்த ஏழாம் இடத்திற்குரிய சனிக்குரிய தாக்கம் குறைத்து உங்களுக்கு அதுவே வந்து வெற்றியை தரக்கூடியதாகவும் உங்களுக்கு தலைமையை தரக்கூடியதாகவும் பதவியை தரக்கூடியதாகவும் பந்தோபஸ்தை தரக்கூடியதாகவும் பட்டத்தை தரக்கூடியதாகவும் மிகப்பெரிய அளப்பரிய ஆற்றலை தந்து உங்களை ஒரு வெற்றி விழா நாயகனாகவே ஆக்கிவிடும். எனவே அனைவரும் அதை கடைபிடிங்கள். அப்படியே ஆகட்டும் சார். மிகவும் மகிழ்ச்சி சார். நிறைய பாசிட்டிவ் கார்ட்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி நிறைய ஜீவசமாதிகள் பற்றியும் நம்ம வந்து சிம்மராசி சிம்ம லக்னகாரங்களுக்கு சொல்லியிருக்கோம். நாயன்மார்கள் வழிபாடு, அதே மாதிரி பதிகங்கள், இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இந்த 18 மாதமும் வந்து நல்லபடியாகவே நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக, நீங்களே எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க மேம் நீங்கள் சொன்ன மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் வந்து இதை ஜெயிச்சிட்டோம். நீங்கள் சொன்ன பரிகாரங்கள், வழிபாடுகள், சார் சொன்ன ஸ்விட்ச் வேர்ட்ஸ், அதே மாதிரி வந்து நிறைய ஃப்ளவர் மெடிசன்ஸ் எல்லாம் கூட சொல்லி சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதே தான், இதை நம்ம ஃபாலோ பண்ணாலே சாரை ஃபாலோ பண்ணுறோம், அதே மாதிரி சார் சொன்னதையும் நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னாலே வாழ்க்கையில் உச்சையில் போய் உட்காந்துடலாங்க. திரும்பவும் இதே மாதிரி வந்து நம்ம சந்திக்கலாம். Thank you.